ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு வவ சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். முகத்தை பொலிவாக்கும் பாதாம் மாஸ் பயன்படுத்துவதால் கிடைக்கும் பலன்கள் என்னவென்று விரிவாக பார்க்கலாம். பாதாம் பருப்பின் மூலமாக நமது முகத்தின் அழகை பராமரிப்பதற்கு நிறைய முறைகள் உள்ளது. சாதாரணமாக நமது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு நமது முகத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தரக்கூடிய ஒரு பேக்கை பற்றி இந்த முறை தெரிந்து கொள்வோம். மஞ்சள் உரசும் கல்லில் சிறிது பால் விட்டு ஒரு பாதாம் பருப்பை மெதுவாக உரசும் போது பாதாம் பேஸ்ட் மிகவும் புதிதாக கிடைக்கும். இந்த பேஸ்டை முகத்தில் பேக் போல போட்டு 10 முதல் 15 நிமிடங்கள் உறவிட்டு வெதுவெதுப்பான தண்ணீரை கொண்டு முகத்தை கழுவி காட்டன் துணியை கொண்டு ஒற்றி எடுங்கள். மிக எளிமையான சுலபமான இந்த பேக் மிக விரைவாக தயாரிக்கக்கூடியதும் கண்டிப்பாக பலன் தரக்கூடியதாகும். கண்களின் கருவளையம் உள்ளவர்கள் கண்களை சுற்றி இந்த பேக்கை உபயோகப்படுத்தலாம். பாதாம் பருப்புடன் பாலை சேர்த்து நன்றாக கலக்கி முகத்தில் தேய்த்து 20 நிமிடங்கள் கழித்து இளம் சூடான நீரில் முகத்தை கழுவினால் முகமானது பொலிவு பெறும். பாதாம் வைட்டமின் இ உள்ளடக்கிய உணவுப் பொருட்கள். இதன் பால் இயற்கையாகவே சர்ம துளாய்களை சுத்தம் செய்யும் நற்குணம் கொண்டது. பாதாம் பவுடர் அரைத்து ஓட்ஸ் காய்ச்சாத பால் ஆகியவற்றை கலந்து முகத்தில் போட்ட பின்னர் ரோஸ் வாட்டரை வைத்து முகத்தை துடைத்து 20 நிமிடங்கள் கழித்த பின்னர் வெதுவெதுப்பான நீரில் முகத்தை கழுவினால் முகம் பொலிவு பெறும். பாதாம் பருப்பு, மஞ்சள் தூள், கடலை மாவு ஆகியவற்றை கலந்து மாஸ் போல தடவிய பின்னர் 15 நிமிடங்கள் கழித்து இளம் சூடுள்ள நீரை கொண்டு கழுவினால் முகமானது பொலிவு பெறும். சர்ம துளாய்களை சுத்தம் செய்து வைட்டமின் இ ஊட்டச்சத்தினை நமது முகத்திற்கு தரக்கூடிய இந்த பேக் சர்மத்தை இளமையாக வைத்துக் கொள்ள உதவும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.